வெல்கம் பேக் டு பிஎஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரெண்டு கிரியேட்டிவ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா, ரூம் ஃப்ரெஷ்னர் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே வச்சுருப்பீங்க நிறையா பேர், இது நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளே வீட்டிலே ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா, குட் நைட் காயில் மிஷின் தீந்து போனது இருக்கும், அதை எடுத்துக்கோங்க ஒன்று. அடுத்து உங்கள் வீட்டில் எந்த பர்ஃப்யூம் வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த மாதிரி லிக்விடாக உள்ளதை எடுத்துக்கோங்க, ஸ்ப்ரே உள்ளதை எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ரோஸ் வாட்டர் தேவை. இதை வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக அப்படி தூக்குனீங்கனாலே இது கரெக்டாக வந்துடும். இல்லை இதை என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ரோஸ் வாட்டர் எடுத்துக்க சொல்லியிருப்பேன். இந்த ரோஸ் வாட்டரை வந்து இந்த மாதிரி ஃபனலில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கண்டிப்பாக கீழே சிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ரோஸ் வாட்டர் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இதில் ஊற்றிக்கோங்க, ஒன்றாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து சென்ட்டு அது ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. நான் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு சென்ட் எடுத்துக்க சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே ஸ்பென்ட் இல்லை, லிக்விட் சென்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் இல்லை ஃபுல்லாக வர மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் அந்த சென்ட் அடிச்சுட்டு அந்த ரோஸ் வாட்டர் ஊற்றினதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணோன்னா நல்லா ஸ்மெல்லினஸ்ஸாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி பண்ணி பார்க்கலாம். உங்கள் ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம், செகண்ட் ஒரு ட்ரிக் பார்க்க போகிறோம், கிரியேட்டிவ் ஐடியா. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ செகண்ட் ட்ரிக் பார்க்கலாம். ஃபஸ்ட் ட்ரிக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் ட்ரிக் பார்க்க போகிறோம். செகண்ட் ட்ரிக் என்னென்னா, இந்த மாதிரி நிறையா பவுடர் டப்பா இருக்கும் உங்கள்கிட்ட, பான்ஸ் டால்க்கும் இது நான் எடுத்துருக்கிறது. இந்த மாதிரி இது உள்ளதை தீந்து போனதுக்கப்புறம் நம்ம தூக்கி போடுறோம். ஆனால் இனிமேல் தூக்கி போட வேணாம், இதிலே ஒரு சூப்பரான கிராஃப்ட் செய்ய போகிறோம். வாங்க அந்த கிராஃப்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டிக்கர் இதில் இருக்கும் இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி முடிச்சோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒயிட் கலரில். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ண போகிறோம். சென்ட்ரா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, நான் கட் பண்ணுற மாதிரி. பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ரெண்டையும் கட் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க, நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ்லேயும் அப்படியே லைக்கும் பண்ணியிருக்கேன் கைஸ் மறக்காமல். இந்த மாதிரி இந்த பீஸையும் டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டெக்கரேட்டிவாக அந்த பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்களும் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம், உங்கள் க்ரியேட்டிவிட்டிஸை பார்த்துக்கலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி லைக் ஷேர் பண்ணியிருக்கோங்க கைஸ். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கம்மை வச்சு இதில் அப்படி ஒட்ட போகிறோம். இது ரெண்டையும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் பண்ணி முடிச்ச ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பென் ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம், பென்சில் ஸ்டாண்ட் எது வேணாலும் இல்லை போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்ப்பீங்களா மாட்டீங்களான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் பண்ணால் சூப்பராகவே இருக்கும். அதுவும் பான்ஸ் டால்க்கும் வேஸ்ட்டான பவுடர் டப்பா நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவ்னஸாக இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்பா, பாய் பாய்.